ஜிகில் செய்யும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே கே, இது நம்முடைய ஜிகேல். உங்கள் எத்தனை பேர் பல்லு வளர்க்குறீங்க? கிணத்தனமான கேள்வி தான். பட் இருந்தாலும் சில பேர் இருப்பீங்க மாத கணக்காக பல்லே வளர்க்காம கேட்டா பிஸின்னு சொல்லிட்டு. அதான் கேட்டேன். அப்புறம் நம்ம பல்லு வளர்க்குறப்ப ப்ரெஷ்ஷு ஃபுல்லாக பேஸ்ட்டை வச்சு வளர்க்குவோம். அவ்வளோ பேஸ்ட்டுன்னா தேவையா என்ன? உண்மையாக சொல்லப்போனால் பட்டாணி சைஸுக்கு பேஸ்ட்டு வச்சாலே போதுமான அளவு தான். இன்னும் சில பேர் இருப்பீங்க பல்லு வெள்ளையாகணும் அப்படின்றதுக்காகவே 1.5 மணி நேரம் விளக்கிட்டு. பட் ஆனால் பல்லு எப்பயும் வெள்ளையாகவே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, பல்லோட அவுட்டர் லேயரான எனாமல் இருக்கிற வரைக்கும் தான் பல்லு வெள்ளையாக இருக்கும். இந்த எனாமல் பார்த்திங்கன்னா வயசாக வயசாக தேஞ்சிரும். அப்படி இருக்கிறப்ப எனாமலுக்கு அடுத்த லேயரான டென்டின் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த டென்டின் வெள்ளை கலந்த மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உங்கள் பல்லும் அந்த மஞ்சள் கலரில் தானே தெரியும். நீங்கள் பல்லு வெள்ளையாகணுன்றதுக்காக பல்லு விளக்குனீங்கன்னா மாதக்கணக்கானாலும் நீங்கள் விளக்கிட்டே தான் இருக்கணும். சுத்தமாகணும்னு விளக்குங்க. பல்லை சுத்தம் பண்ணணும்னா கூட 1.5 மணி நேரம் தேவையில்லை. 2 நிமிஷமே பல்லு விளக்குறதுக்கு போதுமான டைம் தான். ஏன்னா பல்லு விளக்குறதுக்கெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணேன்னா கண்ணா நீ உருப்பிடுவியான்றது டவுட்டு தான் பல பேர் திட்டுவாங்க. பட் இருந்தாலும் 2 நிமிஷமே போதுமான அளவு தான். நம்ம பல்லு வெள்ளையாயிடும். ஓ, ஐ எம் சாரி, எனாமல் இருக்கிற வரைக்கும் தானே பல்லு வெள்ளையாக இருக்கும். பல்லு சுத்தமாகிடும். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கும். கடைசியாக ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னா, டூத்பேஸ்ட் அப்படின்னு சொன்னால் எனக்கு கோல்கேட் ஞாபகம் வந்துச்சு. கோல்கேட்டுன்னு உடனே எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. அது என்னென்னா, ஸ்பானிஷ் மொழியில் கோல்கேட்டுக்கு அப்படி இப்படி பார்த்தோன்னா கோ ஆங் யுவர் செல் அப்படின்ற ஒரு மீனிங் வரும். அப்படின்னா போய் தூக்கில் தொங்கன்னு அர்த்தமா. ஸ்பானிஷ் பேசுகிற கண்ட்ரீஸ்லலாம் கோல்கேட்டை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க? சரி, அது அவங்களோட கஷ்டம், நமக்கு எதுக்கு? பல்லு விளக்குறத பற்றி பல விஷயத்த பல கோணத்தில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பல்லு விளக்குறப்ப நான் சொன்ன வீடியோ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை காத்திருங்கள்.